தமிழர் நீளம் நேரலை வணக்கம். இன்னைக்கு நம்ம புதியம்புத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். பொங்கலை ஒட்டி நடக்கிற கடைசி சந்தை, திங்கக்கிழமை பொங்கல், இன்னைக்கு வியாழக்கிழமை இந்த சந்தை தான் கடைசி சந்தை. ஆடுகள் வரதெல்லாம் நல்லா இருக்கு, நிறைய கூட்டமா இருக்கு. இன்னைக்கு விற்பனை எப்படி இருக்கு, விலைவாசி எப்படி இருக்கு, எப்படி வாங்குறாங்க அப்படிங்கறத பாக்கணும். ஏன்னா பொங்கல், மாட்டு பொங்கல், கருநாளை ஒட்டி கறி விற்பனை கடைகள்லாம் அமோகமா இருக்கும். பொதுமக்களும் சரி கடைக்காரங்களும் சரி நல்லா பர்ச்சேஸ் பண்றாங்க. வாங்க, விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு, ஆடுகள் வரத்து எப்படி இருக்குன்னு உள்ள போய் பாப்போம். என்ன என்ன தேவை? இது கலையனை விட்டு ஆர்டரு, சரி அதனால வாங்கிட்டோம். இந்த டைம்ல விலைவாசி எப்படி? ஆமா, எல்லாத்துக்குமே ஒரு ஆட்டுக்கு 1500 ரூபாய் கூடுதல் தான். கடாய்க்குனாலும் சரி ஆடுக்குனாலும் சரி எல்லாம் ரேட்டு கூட தான் இருக்கு. வேற என்னன்னு சொல்லுங்க. எவ்வளவு எவ்வளவு பட்ஜெட்ல வந்தீங்க, எத்தனை கிலோ கறி? நம்மளுக்கு இங்க ஒரு 200 கிலோ கறிக்கு வந்தோம். சரி, இப்ப எங்களுக்கு 140 தான் என்னமோதான் சம்திங் இருக்குது. சரி, அதுக்கு நம்ம ஆடு எட்டே பரத்துலதான் பிடிக்கணும். பிடிக்கணும். ஆமா. ஆனா இன்னைக்கு பொங்கல் சந்தை எப்படி இருக்கு, கடைசி சந்தை இந்த வாரத்துல? ஏன்னா சந்தை நல்லா சூடா இருக்குண்ணே. சரி, ஆடுகள் வரத்துல நல்லா இருக்கா? நல்லா வரத்துல. நீங்க எவ்வளவு உருப்படிகள் கொண்டு வந்தீங்க? நாங்க ஒரு 5 ஆடு கொண்டு வந்தோம். 5? அஞ்சுல 3 தான் கிடக்கு. நல்லா பரும்பரு சைஸா கொண்டு வந்திருக்கீங்க ஆடுகள் பூரா. சரி, இந்த இந்த சென்னை ஆடை சொல்லுங்களேன், என்ன விலையில கிடைக்கு? 22 ரூபா. நல்ல உயரம், நல்ல மடி, நல்ல வால் தொகை, காலு, கலரு சூப்பரா இருக்கு. இது 2 குட்டி ஆடா, 3 குட்டி ஆடா? 3 குட்டி வர்க்கம். பல்லுலாம் நல்லா இருக்கானே? அரப்பல்லாம் இருக்கு. இன்னும் எத்தனை ஈத்துக்கு நம்ம வச்சுக்கலாம்? 3 ஈத்து வச்சுக்கலாம். 25 ரூபா சொல்றீங்களா? 22000 சொல்றீங்க. எதுவும் விலை வச்சு கேட்டாங்களா? 18. 18 வந்து கொடுக்கலன்னா எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? 500000 வந்தால் கையில கொடுக்கலாம். அண்ணே, கொம்புலாம் உருவி இருக்கா, உருவலையா? கொம்பு ஒரு நேரம் உருவி இருக்குமா? சரி, பல்லு எல்லாம் எப்படின்னா இருக்கு? பல்லு ரெண்டு பல்லு. ரெண்டே பல்லு? ரெண்டு பல்லுனா 1 வருஷமா? ஒரு வருஷம். எத்தனை கொண்டு வந்தீங்க இதே மாதிரி? ஒண்ணுதான். வீட்டு உழப்பா? வீட்டு உழப்பு. இதெல்லாம் உங்க பண்ணையில உள்ளதா இல்ல குட்டியா வாங்கி வளர்த்தீங்களா? குட்டியா, குட்டியா வாங்கி வளர்த்தேன். நான் எத்தனை மாசம் குட்டியா வாங்கி வளர்த்திருப்பீங்க? 1 வருஷம். நீங்க வாங்கச்சுல? வாங்கச்சுல. பால்வுடி குட்டி? பால்வுடி குட்டியா வாங்கி வளர்த்துருக்கீங்க, ரைட். இப்ப எவ்வளவு சொல்றீங்க இத? 20000 சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதோ விலை வச்சாங்களா? 16500 வரை கேட்டிருக்காங்க. இன்னும் எவ்வளவு எதிர்பார்க்கீங்க? எவ்வளவு வந்தா கொடுக்கலாம்? 18 வந்தாதான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். சரி, 18க்கு அவங்க வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கும்? இதுல என்ன வெயிட் எவ்வளவு இருக்கும்? 30 கிலோ. மொத்தம் எத்தனை குட்டிகள் சார் கிடைக்குதுல? 8 குட்டிகள். 8 குட்டிகள் ஒன்று போல இருக்கு. நல்லா எல்லாம் பல்லு போடாத குட்டி தானே? ஒரு குட்டி ஆவரேஜா என்ன விலை சொல்றீங்க? 16000 சொல்றீங்க. ஏதாட்டு விலை வச்சு கேட்டாங்களா? 14 வரை கேட்டிருக்கிறாங்க. விடாம வச்சிருக்கீங்க, என்ன எவ்வளவு வந்தா விடுவீங்க? மொத்தமா கேட்டா கொஞ்சம் கூட குறைய வந்தாலும் கொடுத்துடலாம். சரி, இதெல்லாம் நீங்க எத்தனை மாசம் குட்டியா வாங்கினீங்க, எப்படி என்ன வளர்ப்பு இது? சரி, எங்க எட்டையார சந்தையிலயா? சரி, எத்தனை மாசம் வளர்த்துருக்கீங்க இதெல்லாம்? 10 மாசம் வளர்த்துருக்கீங்க. எல்லாம் மேய்ச்சலா? மேய்ச்சல் தான். நல்ல கண்ணி கிடா. பல்லு எல்லாம் எப்படி இருக்கு ஆட்டுக்கு? பல்லு, ரெண்டு பல்லு. ரெண்டே பல்லு காயடிச்ச மாதிரி. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 14000. எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கிருக்கீங்க, என்ன பர்பஸ் காண்டி வாங்கிருக்கீங்க? 17 ரூபாய். சரி, 3000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. கோயிலுக்கு தம்பிக்கு மட்டை. சரி, அதனால எத்தனை கிலோ கறி இருக்கணும்னு எஸ்டிமேட் போட்டு வந்தீங்க இன்னைக்கு? 16. அந்த மாதிரி அமைஞ்சிட்டா எப்படி இருக்குமா? இதுல இருக்கும் இருக்கும் பொட்டை குட்டியா, கடா குட்டியா? ரெண்டு பொட்டை குட்டி தான். ரெண்டு பொட்டை குட்டி. இறக்கு அடிக்கும்ல? ரெண்டு இறக்கடி. ரெண்டு இறக்கடி. என்ன விலைக்குன்னு வாங்கிருக்கீங்க? 2. ஏன்னா இது 3 750.
நல்ல ஒரிஜினல் எட்டயபுரம் பொட்டு குட்டி, பல்லு போடாத குட்டி, நல்லா இருக்கு. அண்ணா என்ன விலைக்கு முடிஞ்சது? இது 16,000. 16,000 16,000 வாங்கிருக்கீங்கன்னா என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு விலை குறைச்சீங்க சொன்னாங்க? 16,000 அதிகம் தான். சரி, நீங்க எதிர்பார்த்த விலை என்ன? 14 ரூபாய் எதிர்பார்த்தோம். 14 ரூபாய்க்கு பொங்கல் டைம்னால கொஞ்சம் ரேட்டு கூடுதலா கூடுதலாயிட்டு. ஆமா, சரி. சாதாரண டைம்ல 15-13 ரூபாய்க்கு தான். எடை மதிப்பு என்ன இருக்கும்? எடை இப்ப ஒரு 17 கிலோ இருக்கும். 17 இருக்கும். 17. இது என்ன பர்பஸ்க்காண்டி வாங்கிட்டு போறீங்க? ஒரு மாசம் இருக்குமா? அதுக்கு கீழே இருக்குமா? ஒரு மாசம் கூட. ஒரு மாசம் குட்டி இருக்கும். சரி, என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 1,700. 1,700 ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க, அது பால்வடி குட்டி வாங்கிருக்கீங்க. என்ன திட்டத்துல வாங்கிருக்கீங்க? பால் போட்டா ஒரு மாசத்துல இந்த குட்டி 3 ரூபாய்க்கு. பால் செலவு நம்ம காத்துட்டு போயிரும்ல? அது வீட்டுல நம்ம எப்பவும் மாடு இருக்கிறதால அந்த பால் மாடு இருக்கிறதுனால பிரச்சனை இல்ல. சரி, ஒரு குட்டி தான் வாங்கிருக்கீங்க. நீங்க என்ன பிளான்ல வந்தீங்க? என்ன வேற குட்டி கிடக்கு, இதை விட சின்ன குட்டி பாக்கணும் பார்த்தா இது வேலை சௌரியமா கிடைச்சது. சரி, அது இது கொடியாடு நல்லா நீளமா வளரும். அதனால இந்த குட்டி, இந்த மாதிரி பால் குடி குட்டிய வாங்கி வளர்த்தா நமக்கு லாபம் இருக்கானே? லாபம் தான் இருக்கு. ஆமா, லாபம். ஏன்னா குறைஞ்ச பட்ஜெட்டு, கொஞ்சம் ரிஸ்கா இருக்கிற மாதிரி. வேற எங்கேயும் போகாது. இப்ப சின்ன வயசு, இப்ப குட்டில இருந்தே பால் கொடுத்தோம்னா வீட்லயே கிடக்கும் குட்டி. ஓ, வீட்லயே நம்ம கை பழகத்தை கைக்குள்ளே. ஒரே ஒரு கிடா குட்டி, காயடிக்காத குட்டி, பல்லு போட்டிருக்காது இல்ல, பல்லு போடாத குட்டி. சரி, என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 11,000. இதெல்லாம் என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? எப்படி கோயிலுக்கு கொண்டு போறதுக்கு? இந்த பொங்கலை ஒட்டி வந்திருக்கீங்களா? எப்படி விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு? ஆடுகள் வரத்துலாம் எத்தனை குட்டிகள் பாத்தீங்க? இது எப்படி பிடிச்சிருக்கு? பார்த்த உடனே இதான் பிடிச்சிருந்துச்சு, மனசுக்கு பிடிச்சோட வாங்கியாச்சு. ஒரு கிடா ஒரு பொட்டை, என்ன ரெண்டு தான் கொண்டு வந்தீங்களா வித்துட்டீங்களா? வித்தாச்சு. எத்தனை உருப்படிகள் கொண்டு வந்தீங்க? 8 உருப்படி. 8. சரி, இந்த ரெண்டும் என்ன விலையில கிடக்கு சொல்லுங்க? 8,500 சொல்லுங்க. 7 ரூபா கொடுத்துருவோம். 8,500 சொல்றீங்க? 7 ரூபா கொடுத்துருவோம். 7 ரூபா கொடுத்துடலாம். 7 ரூபாய்க்கு கேட்கலையாப்போம். 500 ரூபா டிஃபரன்ஸ்ல இருக்கு. 500 ரூபா வந்தால் கையில கொடுக்கலாம். எத்தனை குட்டிகள் கொண்டு வந்திருக்கீங்க? எத்தனை கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு 9. 9. விற்பனை தொடங்கிட்டா தொடங்கலையா? இன்னும் தொடங்கி வித்தோம். 2-3 வித்துருக்கோம். சரி, ஒரு 6-9 இருக்கு. சரி, நல்ல ஒரிஜினல் பீஸா கொண்டு வந்திருக்கீங்களா? இதுல எத்தனை பொட்டை குட்டி, எத்தனை கடா குட்டி? எல்லாமே கடா குட்டி தான். சரி, இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு சொல்றாங்க விற்பனை நல்லா இருக்கும் சொல்றாங்களே, எப்படி? நல்லா இருக்கும். தம்பி, எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க? 2 கடா குட்டி. 2 கடா குட்டி ரெண்டும் அப்படி எனக்கு இந்த விலை ஆகலையா? ஆமா, 12 ரூபா சொல்றோம். 10 ரூபாய் கேட்காங்க ஒரு குட்டியா? ஆமா, இல்ல ரெண்டையும் சேர்த்தான். 5 ரூபா கொஞ்சம் நோண்டுக்கோங்க. ரெண்டும் சேர்த்து எவ்வளவு சொல்ற? 12 ரூபா சொல்றோம், 10 ரூபாய் கேட்காங்க. 12,000 ரெண்டும் சேர்த்து 12,000 தான் சொல்ற? 2 கடா குட்டியா? கடா குட்டி தான். நல்லா இருக்க. எவ்வளவு? 10 ரூபாய் கேக்குறாங்களா? 11 தான் கையில கொடுத்துடலாம். குட்டி நான் வாங்கினது 900 ரூபா வாங்கினேன். 900 ரூபாயா? வெறும் 900 ரூபா. என்ன ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருக்கு? என்ன காரணம்? வளப்புக்கு ஒரு ஆளுக்கு தெரிஞ்சாட்ட வாங்கினது. சரி, 1,000 ரூபா கொடுத்தாலும் கையில கொடுத்து. 1,000 ரூபா கொடுத்தா கையில கொடுத்துடலாம். பொட்டக்குட்டியா கடா குட்டியா? பொட்டக்குட்டி. பொட்டக்குட்டி. இது செங்குட்டியா? செங்குட்டி. செங்குட்டி கடா குட்டி. செங்குட்டி கடா குட்டி. எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும்? 1.5 மாசம் 1.5 மாசம் அந்த மாதிரி குட்டிகள் இருக்கும். ஏன் செங்குட்டி வாங்கிருக்கீங்களா? என்ன வளர்த்தா? வளர்த்த கோயில் கூட சீசனுக்குல. ஓ, கோயில் கூட சீசனுக்கு நல்ல டிமாண்டா இருக்கும், வித்துடலாம் பாக்கி. சரி, இது இப்ப என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 4,600. 4,600. அப்ப என்ன விலை சொன்னாங்க? அவங்க சொன்னது 5,250 சொன்னாங்க. 5,750 சொல்லியிருக்காங்க. 4,600 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. சரி, இதெல்லாம் எப்படி விலை சரிதானா? எப்படி இந்த செங்குட்டி கொஞ்சம் கொடுத்தனே? கொஞ்சம் கொடுத்தேன். ஏன் இந்த பொங்கல் டைம்ல ரஷ்ஷான டைம்ல வந்து வாங்கினீங்க? ஆமா, இதை விட கூடிரும். சரி, வாங்கிருக்கீங்களா? விக்க கொண்டு வந்தீங்களா? வாங்கிருக்கேன்.
வாங்கிருக்கீங்க. புருவ ஒரு மாச குட்டி. ஆமா சரி, என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 1200. விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு? கூடதான். நீங்க எதிர்பார்த்த எவ்வளவு பாத்தீங்க? இதெல்லாம் 1000 ரூபாய்க்கு பாத்தீங்க, 200 ரூபா கூடிது. எல்லாரும் கெடா குட்டி வாங்குவாங்க, புருவி வாங்கிருக்கீங்க. அதுவும் வளர்க்கணும். அந்த புருவ வளர்த்தாலும் லாபம் இருக்கா? ஒரு 5 ரூபாய்க்கு. 5 ரூபாய்க்கு வித்துருமா? பால் போடணுமே. ஆமா, ஒரு 2 மாசம் பால் போடணும். மாடு கிடக்கும். மாடு அண்ணா, எத்தனை உருப்படிகள் வாங்கினீங்க? ஒண்ணுதான் கையில இருக்கு. ரெண்டு வாங்கி வாங்கிட்டு வாங்கினீங்க, ஒண்ணு போயிட்டு ஒண்ணு ரெண்டு ஒண்ணு ஏன்டா இருக்கு? இது என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? எதுக்காக வாங்கினீங்க? வளப்புக்கு தான் வாங்கிருக்கேன். வளப்புக்கு குட்டி கிடையாது? குட்டி கிடையாது. சாடு சனையா இருக்கு? இப்பதான் சனையா இருக்கு. இளம் சனையா இருக்கும். பல்லு எல்லாம் எப்படி இருக்கு? பல்லு நல்லா இருக்கு. பல்லு நல்லா இருக்கு. சரி, என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? ரெண்டு சேர்ந்து 26,500. ரெண்டு சேர்த்து 26,500. இந்த மாதிரி ஆடுகளை வாங்கினா நமக்கு என்ன லாபம்? எப்படி நம்ம 26,500 எடுக்கிறது? என்ன என்ன திட்டத்துல வாங்கிருக்கீங்க? பல்லு போடல. பல்லு போடல. எவ்வளவு நாள் ஆகும் நம்ம போட்ட காசை எடுக்கிறதுக்கு? என்ன யோசனையில வாங்கி போட்ட காசு எடுக்கிறதுக்கு அது என்ன நாளாவது? என்ன விலைக்கு எதுவும் கேட்டாங்களா கேக்கலையா? எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும்? ஒரு 5-6 மாசம் குட்டி இருக்குமா? சரி, ரைட். என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க ரெண்டு சேர்த்து? 16 சொல்லி 13 வாங்கிருக்கேன். 13,000 ரூபா ஒரு குட்டி. 6,500. சரி, எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு இருந்தியா? எப்படி பிளான் வந்து பாத்துக்கிட்டு வாங்கணும் தான் இருந்தோம். ரெண்டு குட்டி அமைஞ்சது வாங்கிடுவோம். சரி, இதெல்லாம் என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? இது வாங்கி விக்க, வளர்ப்பு வாங்கி விக்கிறது. வளர்த்து விக்கிறது? விக்கிறது. அப்படி வளர்த்து நமக்கு வித்தா லாபம் கிடைக்கும்? லாபம் தான். எவ்வளவு நாள் கழிச்சு விற்பீங்க? ஒரு 4-3 மாசம் கழிச்சு விற்கலாம். லாபம் இல்லாமல் குட்டிக்கு எவ்வளவு கிடைக்கும்? குட்டி 1000 ரூபா கிடைக்கும். சரி, பங்குனி உத்தரத்துல அந்த மாதிரி வித்தா லாபம். பங்குனி உத்தரம் அந்த மாதிரி கோயில் கூட சீசன்ல வித்தலாம். ஒரு மாசத்துக்கு 1000 ரூபா கிடைக்குமா? நல்ல சுத்த கருத்த கடானா? சுத்த கருப்பு. காயடிச்ச கடா. பல்லு எல்லாம் எப்படின்னு இருக்கு? பல்லு 6 பல்லு ஆயிட்டு. சரி, இதை என்ன பர்பஸ்க்காண்டி வாங்கிருக்கீங்க? கருணாளுக்கு. கருணாளுக்குன்னா கருப்பு கடாலாம் கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்களே. கோயிலுக்கு மெனாகிட்டு தேடி வாங்குவாங்க. நீ கருணாளுக்கு வாங்கிருக்கீங்க. சரி, என்ன விலைக்கு என்ன முடிஞ்சது? 17. சரி, எவ்வளவு விலை குறைச்சிங்க வியாபாரிட்ட? எப்படி இருக்கு சந்தை? சரி 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 சரி. இடமதிப்புனா என்னென்ன இருக்கும்? ஒரு 20 தாண்டுமா? 20 இருக்கும்.